எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் யுவன் பேசுகிறேன். படம் விளையாட்டு அரங்கம் ரிலீஸ் ஆயிருக்கு, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரிவ்யூஸ் எல்லாம் ரொம்ப பாசிட்டிவாக வந்துட்டுருக்கு. படம் நல்லா ரொம்ப நல்லா வந்திருக்கு. அண்ட் படத்தை பற்றி சொல்லணும்னா வந்து எம்எல்எம் அதை பேஸ் பண்ணி எடுத்திருக்கோம். இதுக்கு முன்னாடி வந்த படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எம்எல்எம் வந்து ரொம்ப நெகட்டிவாக காமிச்சிருப்பாங்க. பட் இந்த மூவியில் வந்து எம்எல்எம் பற்றி டீட்டெயில்டாக எம்எல்எம்னா என்ன, எம்எல்எம் பாசிட்டிவாக நெகட்டிவாக, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் யங்ஸ்டர்ஸ் அண்ட் எல்லா ஈச் கேட்டகரி பீப்புளுக்கு ஒரு ரொம்ப மோட்டிவேஷனான ஒரு ஸ்கிரிப்ட் வித் டீசன்ட் லவ் ஸ்டோரி. ஸோ கண்டிப்பாக எல்லோரும் படத்தை தியேட்டர்ஸில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ. கலக்கல் சினிமா .com நேயர்களுக்கு அன்பு வணக்கம். என் பேர் விஜய் ஆரானந்த், ஃபிலிம் டைரக்டர், விளையாட்டு ஆரம்பம் படத்துடைய இயக்குனர். இந்த படத்துக்கு இரட்டை இயக்குனர் விஜய் ஆரானந்த், ஏஆர் சூரியன் ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த படத்தை இயக்கியிருக்கோம். இன்றைக்கி வந்து படத்துடைய ப்ரெஸ் மீட்டில் இருக்கோம். படம் ரிலீஸ் ஆகி இன்றைக்கி நல்லா போயிட்டுருக்கு. ரசிகர்கள்லாம் ரொம்ப படத்தை கொண்டாடிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு ஊர்லேருந்து ஃபோன் வந்துருக்கு, நல்லா பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படத்தில் வந்து சாட்டை இவன் ஹீரோவை பண்ணியிருக்காரு, சாவியான்னு ஒரு புது பொண்ணு ஹீரோயினாக பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் வந்து ரியாஸ் சார் ஒரு மெயின் வில்லன் ரோல் பண்ணியிருக்காரு. இந்த படத்துடைய கதையை வந்து ஃபிரோஸ் சார் எழுதியிருக்காரு. அதை வந்து திரைக்கதை வசனம் இயக்கம் ஏஆர் சூரியன், விஜய் ஆனந்த் ரெண்டு பேரும் சேர்ந்து இயக்கியிருக்கோம். இந்த படத்தில் வந்து பவர் ஸ்டார் ஒரு முக்கியமான ஒரு காமெடி ரோல் பண்ணியிருக்காரு. இந்த படத்துடைய ஒளிப்பதிவு அருண்மொழி சோழன், எடிட்டிங் எஸ்பி அகமது. இந்த படத்துடைய ஸ்டன்ட் காட்சிகளை வந்து ஹரி தினேஷ் இயக்கியிருக்காங்க. இந்த படம் வந்து ஒரு ஒரு எம்எல்எம் பேஸ்டு கான்செப்ட், ஒரு புது கான்செப்டை இந்த படத்தை எடுத்து பண்ணியிருக்கோம். என்னென்னா ஒரு சாஃப்ட்வேரில் ஒர்க் பண்ணுற பசங்க திடீர்னு வேலை போகுது, வேலை பண்ணதுக்கப்புறம் வாழ்க்கையே ஒரு சூன்யமான நிலமையில் திடீர்னு எம்எல்எம்னு ஒரு கான்செப்ட் வந்து அவங்களுக்கு கை கொடுக்குது. அதை எம்எல்எம் மூலமாக வாழ்க்கையில் வெற்றி பெறாங்க. அதில் நிறைய பிரச்சனைகள் வருது அவங்க, அந்த பிரச்சனைகளை மாரி எப்படி வெற்றி பெறாங்கன்றது தான் படத்துடைய கான்செப்டாக மீன் கதையை வச்சு பண்ணியிருக்கோம். அதை விட முக்கியமாக இந்த படத்தில் வந்து இந்தியன் ப்ராடக்ட் எல்லோரும் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு வலியுறுத்தி இந்த படத்தில் சொல்லியிருக்கோம். படம் கதை சொல்லி அதை ஓகே பண்ணி அதை படமாக்கி ஒரு தியேட்டரில் வர்றது வந்து சாதாரண விஷயம் இல்லை. அதாவது எங்களுடைய வாழ்க்கைன்னு பார்த்திங்கன்னா ஒரு 15-20 வருஷம் இந்த சினிமாவில் போராடி ஒரு ப்ரொடியூசர்கிட்ட ஓகே பண்ணி ஒரு கதையை பண்ணுறோம். அவ்வளோ ஈஸியாக ஒரு படம் தியேட்டருக்கு வரதில்லை. அதனால் கண்டிப்பாக இந்த படத்தை எல்லோரும் தியேட்டருக்கு வந்து பார்க்கணும்.